வணக்கம். நம்ம பார்க்க போற சக்கரை பொங்கல், இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் க்ளீன் பண்ணி வச்சுக்கிற பாசிப்பருப்பையும் ரைஸையும் எடுத்துடலாம். இது 1 கப் டோட்டலாக. இதுக்கு 1 கப் மில்க், 2 கப் வாட்டர், டோட்டலாக 3 கப்ஸ் நீங்கள் வந்து குக்கரில் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா 2 ஏலக்காயும் சேர்த்து நீங்கள் வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நான் வந்து 6 விசில்ஸ் விட்டுருக்கேன், ஸோ தட் ரொம்ப வெந்து நல்லா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வரும். ரொம்ப இந்த மாதிரி வேண்டான்னு உள்ளவங்க 4 விசில்ஸ்லேயே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். குக்கரை வச்சதுக்கப்புறமா எங்கள் சைடில் வந்து வெள்ளத்தில் தண்ணி விட்டு பாகு காய்க்கிறதுக்கு வச்சுருக்கேன். இது வந்து நல்லா ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் வெள்ளம் வர மாதிரி எடுத்துருக்கிறேன். மீன்வைல் கேஷ்யூஸையும் நம்ம கீழ நல்லா ரோஸ்ட் பண்ணி சைடில் வச்சுக்கலாம். எல்லாமே ரெடியாக இப்போ குக்கரில் நல்லா நம்ம விசில் முடிஞ்சு ஓப்பன் பண்ணும்போது வெந்துடுச்சு. இதில் நம்ம காய்ச்சி வச்சுக்கிற அந்த சர்க்கரை பாக ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா அந்த ரைஸோட மிக்ஸ் ஆகி நல்லா ஜெல் ஆகிடும் அதோட. அதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிற கேஷ்யூஸையும் ஆட் பண்ணிடுங்க. இதில் நீங்கள் ரைசின்ஸ், உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே சர்க்கரை பாகு ஜெல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் கோகோனட் ஆப்ஷனல் தான், விருப்பம் உள்ளவங்க நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஃபைனலாக 1 டேபிள்ஸ்பூன் கீ கூட ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிளிக் டபுள், தேங்க்யூ. Please subscribe.